உங்கள் அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிறேன் இன்றைக்கி பொண்ணு தாயி உங்களோட சேர்ந்து ஒரு சர்பத் செஞ்சு குடிக்க போகிறா என்ன சர்பத்துன்னு கேட்குறீங்களா இந்த மணக்கிலால் சேட்டோட சம்சாரம் இருக்குல்ல ரீனா அவள் எனக்கு இன்னொன்று எழுதி அனுப்பிச்சா ஆம்கா பண்ணா அப்படின்னா ஆம்கா பண்ணா சிலதெல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கும் ஆனால் இந்த ஆம்கா பண்ணா படித்து பார்க்கவும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு என்னெல்லாம் அதுக்கு தேவைன்னு கேட்டேன் மாங்காய் நல்ல புளிப்பு மாங்காய் இது கொஞ்சம் திதிப்பு மாங்காய் தனியாத்தூள் வருத்த ஜீரகத்தூள் வெல்லம் லவங்கத்தூள் ஏலக்காய் பொடி இந்துப்பு புதினா தழை மாங்காவை வேக வச்சு ஒரு நல்ல ஆம்காப்பன்னா இன்றைக்கி செஞ்சு காட்ட போறேன் என்ன நல்லா புளிக்கிற மாங்காய் இருந்தாலும் சரி கொஞ்சம் இனிக்கிற மாங்காவாக இருந்தாலும் சரி ரெண்டு மாங்காய் எடுத்துக்கிடுங்க அதை நல்லா வேக வச்சு தோலை உரித்து நல்லா வெந்த பிறகு தோலை உரித்து எடுத்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கிடுங்க அப்புறம் செய்கிறது ரொம்ப சுலபம்னு சொல்லிட்டேன் அதனால தோ இந்த மாங்காயை ரெண்டையும் இதில் போட்டு இப்போ ம் இவன் பிசில் அடிக்கிற வரைக்கும் இங்கே உட்காந்துருக்க போகிறேன் இந்த ரீனா பொண்ணு எழுதி கொடுத்தாலும் கொடுத்தா எனக்கு இந்த மாங்காயெல்லாம் வேக வச்சு இல்லை நம்ம பச்சடி செய்வோம் வெள்ளம் போட்டு இந்த பொண்ணு அதை நல்லா அவிச்சிருங்க அவிச்சிருங்கன்னா அவிச்சா இப்படி வருது அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு இப்போ இதை வச்சு என்ன ஆம்கா பண்ணா செய்ய சொல்லியிருக்கா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக தான் பார்த்துருவோமே நமக்கு எல்லாம் இந்த இந்த நம்ம நம்ம ஊர் வழக்கமாகவே இல்லாம வடநாட்டிலேருந்து யாரோ சொல்லிக் கொடுக்குறாங்க நல்லதுன்னா நம்ம அதையும் கேட்டுக்கிறணும் இப்போ இதை எடுத்து ஒரு கண்ணாடி ஜாடியில் ஊற்றி எப்போவோ வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு போன போது வாங்கினது இது பாருங்க எம்புட்டு வருஷமாச்சு இருந்தாலும் பார்க்குறதுக்கு எம்புட்டு அழகாக இருக்குதுல்ல இந்த கண்ணாடி சீசா அதெல்லாம் ஒரு தனி அழகு பீங்கான் ஜாடி ஆ இது வேக வச்ச மாங்காயை நல்லா தோலை உரித்து ம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்களா இருந்தீங்கன்னா இது அப்படியே போட்டுருவீங்க நான் அப்படி செய்ய மாட்டேன்ல இந்த அதுலேயும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரிசி களையும் போது ஒரு ரெண்டு அரிசி கீழே விழுந்தால் எங்கள் தான் பலார்னு கொடுக்கும் ஏய் கீழே லட்சுமியை போடாத அப்படிம்பாங்க அரிசி லட்சுமிம்பாங்க இப்போ இந்த மாங்காயும் லட்சுமி தான் போட்டுட்டோம் ஆச்சா இதில் வெல்லமும் புதினாவையும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்க சொல்லிச்சு அரைச்சி வடிகட்டியாச்சு தனியாக புதினா அரைக்கலை வெள்ளத்தை தனியாக கரைச்சும் விடலை மொத்தம் ரெண்டையும் மிக்சியில் அடித்து இதை ஊத்துறேன் பாருங்கள் இப்படி சூடு இதில் கொஞ்சம் வெள்ளம் இருக்குது விட்டுருவோமா விட மாட்டோம்ல இதுக்கு தான் எங்கள் தான் சொல்லும் நர்வஸாக செய்யணும்னுட்டு நர்வஸாக ம் இதில் என்னத்தை போடணும் இப்போ இந்து உப்பு இந்து உப்பு போடலாம் இல்லாட்டி காலா நமக்குன்னு கிடைக்கும் இந்துப்பு ஏலக்கா தூள் விழு கழுத விழு ஆ லவங்கத்தூள் மிளகு தூள் ஆ மிளகு குளிர்ச்சி தான் நிச்சயமாக எனக்கு தெரியும் அப்புறம் தனியாத்தூள் மல்லித்தூள் அதையும் போட்டு இது வந்து சீரகத்தை நல்லா செவக்க வறுத்து அதில் போட்டிருக்குறாங்க ஆச்சா இப்போ இதை நல்லா கலந்துட்டு வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத எண்ணி பார்த்து அதுக்கு தகுந்த ஆப்பில் தண்ணி ஊற்றணும் இதை ரொம்ப கெட்டியாக சாப்பிடக்கூடாதான் ஆத்தி மாங்காய் பரவாயில்ல ஒரு ஆறு பேர் இருக்கோமா ஊத்து தண்ணி இது தாங்க ஆம்கா பண்ணா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ருசி எப்படி இருக்குமோ இதோ உங்களுக்கு தாரே இதை எப்படி எடுத்து இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இது வேறு லெவல் அப்படி இருக்குது ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் சீனி வேணும் வேணா நான் கருப்பட்டி போட்டுக்கிடுவேன் நல்லா இருக்குது ஆக மொத்தம் ரீனா பொண்ணு உனக்கு என்ன சொல்கிறது தேங்க்ஸ்னு சொன்னால் அது இங்கிலீஷாக போயிடும் சுக்ரியா சுக்ரியா ம் நம்ம நாட்டில் சர்பத் அப்படின்னு சொன்னாக்கா நன்னாரி இருக்குல்ல நன்னாரி வேர் அது வந்து மலையில் விளைஞ்சா மாகாளி நிலத்தில் விளைஞ்சா நன்னாரி அப்படிம்பாங்க ரெண்டும் ஒரே மாதிரி வேர் தான் ஆனால் கொஞ்சம் மலையோரமாக இருந்துச்சுன்னா அது மாகாணி கிழங்குன்னு கிடைக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா எல்லாேருக்கும் அது அந்த ஊருகாய் பிடிக்காது கிழங்க அப்படியே தண்ணியில் ஊற போட்டு அந்த தோலியெல்லாம் சீவிட்டு உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் தயிரை ஊற்றி வச்சிருவாங்க ஒரு நாலு நாள் கழித்து அதை தயிர் சோத்தோடு தொட்டுக்கிட்டா அம்பிட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஒரு ஒருவேர் தான் நன்னாரி அது என்ன செய்வாங்க மதுரை பக்கத்துலலாம் நன்னாரி சர்பத் அப்படின்னு கிடைக்கும் இந்த நன்னாரியை நல்லா வேக வச்சு அதை தோலெல்லாம் சீவிட்டு தான் அதை வேக வச்சு அதை அரைச்சி புழிஞ்சு சக்கரை பாகு வச்சு இந்த நன்னாரி சர்பத்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இஞ்சி எலுமிச்சம்பழ சர்பத்து அது பார்த்துருக்கீங்களா அது எப்படி இருக்கும்னாக்கா இஞ்சி அரைச்சி விட்டோம்னா விளைவிளையல்னு இருக்கும் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும் இது ரெண்டையும் கலந்த உடனே ரோஜா பூ நேரம் ஆயிரும் நெசமாவா அப்படின்னு கேட்குறீங்களா இதோ இப்போ ஆம்கா பண்ணா செஞ்சு காட்டிட்டேன் இன்னும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இந்த பொண்ணு அதை நல்லா அவிச்சிருங்க அவிச்சிருங்கன்னா அவிச்சா இப்படி வருது அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது இப்போ இதை வச்சு என்ன ஆம்கா பண்ணா செய்ய சொல்லியிருக்கா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக வெல்லமும் புதினாவையும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்க சொல்லிச்சு அரைச்சு வடிகட்டியாச்சு இதை ஊத்துறேன் பாருங்க இப்படி சூடு ஏலக்காய் தூள் லவங்கத்தூள் மிளகு குளிர்ச்சி தான் தனியாத்தூள் சீரகத்தை நல்லா செவக்க வறுத்து அதில் போட்டிருக்குறாங்க இதை எப்படித்து எடுத்து இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இது வேற லெவல் நான் இந்த இஞ்சி எலுமிச்சம்பழ சர்பத் செஞ்சு காட்ட போகிறேன் யார் யாருக்கெல்லாம் பித்தம் ஜாஸ்தியாக இருக்கோ இல்லை யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா புளிப்பாக காரமாக இனிப்பாக சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கோ அவங்களுக்காக செஞ்சு காட்ட போகிறேன் இந்த இஞ்சி சர்பத்து ஆக மொத்தம் சர்பத் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஊர் இல்லை சர்பத்துங்கிறது ஹிந்தி வார்த்தை அங்கே முகலாயர்கள் வந்து இங்கெல்லாம் படையெடுத்து வரும்பொழுது அவங்க பேசின இந்தியெல்லாம் நாம் எடுத்துக்கிட்டோம் இப்போ கூட பார்த்தீங்க சில பேர் அச்சா அப்படிங்கிறாங்க நம்ம ஊரில் அச்சா இல்லை ஆச்சா அப்படின்னு கேட்போம் இல்லை அவங்க அச்சா அப்படின்னாக்கா நல்லா இருக்குன்னு அர்த்தம் இந்த பொண்ணுக்கும் அதான் சொல்லணும் அவளை பார்க்குற போது மானேக்கிலால் சேட்டு சம்சாரம் இருக்கா பகுத் அச்சா சுக்ரியா அப்படின்னு சொல்ல போகிறேன் இன்றைக்கி சூப்பராக ஆம்கா பண்ணா அதில் பாருங்கள் அந்த மாங்காய் முழுசும் அறப்படாமல் அங்கங்கே ஒன்று ரெண்டும் முழிச்சுக்கிட்டு நிற்குது அது ஒரு அழகாக தான் இருக்கு ஆரம்பித்தேன் பாருங்க அப்படின்னு ஒன்று பண்ணினேன் அதுவும் ஒரு சர்பத்து தான் இது ஒரு சர்பத்து தான் இனிமேல் எப்பப்போ சர்பத் முடியுமோ உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன்